Hello viewers, Peppers TV நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க Peppers TV யோட first day first show. First day first show. ரசிகர்களின் பார்வை சுட சுட முதல் ஷோவிலே ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஷோல திரைக்கு வர சூப்பரான படங்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த படம் பார்த்து வர ஆடியன்ஸ் அந்த படங்களை பற்றி ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் பார்க்க போகிற படம் என்ன பார்த்தீங்கன்னா, திரையில் வெற்றிகரமாக போயிட்டு சங்கிலி புங்கிலி கதவ தோற. இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். படம் நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு நீங்க பிரதர், நான் ஃப்ளைட் நாளைக்கு காத்தால போய்க்கிறேன், நீங்க அப்படியே முடிச்சிருங்க ஸ்கிரிப்டை அப்படின்னு. நான் ஃபுல்லாக ஸ்கிரிப்டை சொல்லி முடித்தேன். முடிக்கும் போது டலிங் ஆன் டலிங் நான் பண்ணுறேன் இதை அப்படின்ட்டு உடனே அத்லீட்டை சொன்னார். அத்லீனாலும் தென் சங்கிலி பூங்கில கதவை தர ஹாப்பின். ஸோ எங்கள் படத்தில் மெயினான கேரக்டராக இருந்த வாசு இல்லைன்னா சங்கிலி பூங்கிலே கிடையாது. இந்த வாசுன்ற நேம் கூட எங்கள் அங்கிள் பேரில் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்ட் எழுதலாம்னு நினைக்கும் போது அப்படி பெருந்து வைக்கும் போது சரி வாசுன்னு வைப்போம் பேர் அப்படின்னு நினச்சேன். ஸோ I also dedicate this to my uncle MRR Vasu. சங்கிலி புங்கிலி கதவ தோற இந்த படத்துல லீட் ரோல்ல ஜீவா ஆக்ட் பண்ணிருக்காரு. முதல் தடவை ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் எடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லாங்க. இவருக்கு ஜோடியா பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவியா நடிச்சிருக்காங்க. இவங்களோட நடிப்பு பத்தி ஆடியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்கலாம். நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா ஜீவாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாருமே சூப்பரா நடிச்சிரு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் அதாவது த்ரில்லர் அதாவது ஹாரர் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹாரர் எப்படி இருக்கு இந்த படத்தில்? ஹாரர் த்ரில்லாகவும் இருக்கு, காமெடியாகவும் இருக்கு. காமெடி சூப்பராக இருக்கு பாருங்க. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, எப்படி இருக்கு மூவி? படம் சூப்பராக இருக்கு சார். நல்லா காமெடியாக? ஆ சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலியாக போய் இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கும் இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது. எப்படின்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸோட முதல் தடவை நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ராதா ரவி சாரோட ஆக்ட் பண்ண பெருமை எனக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக படுறேன் நான் ராதா ரவி சாரோட நடிக்கும்போது. நல்லா நான் படம் சூப்பர் 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 நல்லா இருக்கு. எனக்கு ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது இந்த படம் ஃபுல்லாவே. அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப பயம். பட் இந்த படம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சு. போய் பார்த்தேன், அந்த கெட்டம் சொல்லாமல் பார்த்தேன். ஸோ அதனால ஓ இதெல்லாமே நிஜமான பேய் இல்லை, ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம் படத்தில், ஸோ ஏதுக்கு பயப்படணும்னு அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு. எனக்கு பர்சனலாவே வந்து பெயினா ரொம்ப பயம். எப்படின்னா இப்போ நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன் ஷூட்டிங் அப்போது, அந்த ஹோட்டல் வெயிட்டர்ஸ்லாம் போனவொடனே கேட்பேன், ஓகே ஓகே இல்லை பையா அப்படின்னா, ஓகே சார் எனி 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 சவுண்ட்ஸ் இந்த நைட் எனி திங் அப்படின்னா, அவன் ஏதாச்சும் மூஞ்சி மாறிச்சுன்னா ஹோட்டல் ரொம்ப மாற்றிடுவான், ஏன்னா அவ்வளோ பயம் அவனுக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த பயந்தாங்கொழிங்க தான் எப்பயுமே வந்து இந்த பேய்க்கு பயந்தாங்கொழிங்க தான் எப்பயுமே பேயை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான், பேய்க்கு ரொம்ப பயப்படுவேன், வேறு எந்த விஷயத்துக்கு பயப்படவே மாட்டேன், அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த பேயை பற்றி பேசிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் வந்து ஹைக் வந்து மகேந்திரன் சார் மூலியமாக நான் மீட் பண்ணேன்.
அப்போது சும்மா அவர் பேசும்போது ஒரு ஒரு லைன் சொன்னார். ஸோ அந்த 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 ஷார்ட் கூட ட்ரைலரில் இருக்குது. ஒரு பயங்கரமான சீன் அது. ஒரு ஸ்ரீதேவியா வந்து பெட்டு கீழே என்னமோ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 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 ஒரு சீன் எனக்கு சொன்னார். சொன்னோடனே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. தெளிவாக நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் வந்து ஃபாக்ஸ் ஸ்டார்ட்ட பேசி இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் ஒரு என் வார்த்தையை நம்பி ஒரு 3 மாதத்தில் ஒரு ஸ்கிரிப்டோடு வந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் சங்கிலி பொங்கலி கதவு தர. படம் சூப்பர், படம் சூப்பராக என்னோட காம்பினேஷன் உண்மையிலே சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் காம்பினேஷன் லைக் கோவை சர்லா மேம் எல்லாருமே இந்த மாதிரி அமைஞ்சு கொடுத்து எனக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஃபாக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும் ஏ ஃபார் ஆப்பிள் ப்ரொடக்ஷனுக்கு அட்லி ப்ரொடக்ஷனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பரா இருக்கு படம், சூப்பரா இருக்கு பார்ட் 2 ஏதா சூப்பரா இருக்கு படம், நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த கேரக்டர் பண்ணும்போது. ஜீவா சார், ஃபாக்ஸ் ஸ்டார், தேங்க் யூ ஸோ மச். ஜீவா சாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ற பேர் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நம்புறேன். குருவாட்டி பாலம், ஓகே சூப்பர். சங்கிலி பொங்கலி கதவு தர, அதில் ஜீவா சார். அதே மாதிரி ஒரு ஒரு 6 வருஷம் முன்னாடி ரீவைண்ட் பண்ணோன்னா என்னோட ராஜாராணிக்கு சீஃப் கெஸ்ட் யாருன்னா என் டார்லிங் ஜீவா தான். நான் எப்போ கூப்பிட்டாலும் எப்போ எதுக்காக கூப்பிட்டாலும் முதல்ல ஃபோனை எந்த விஷயமும் யோசிக்காம சொல் நண்பா என்ன நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனிதர். அப்பார்ட் ஆக்டர் ஆக்டர் ஒரு மனிதனாக என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஜீவா சார். ஸோ இந்த கதை நான் கேட்டவொடனே சொன்னேன், டார்லிங்கிட்ட சொல்லலாம், ஜீவா டார்லிங்கிட்ட சொல்லலாம், கண்டிப்பாக கேட்பாரு அப்படின்னேன். அப்புறம் நான் போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணி சொன்னோடனே ரொம்ப நல்லாயிருக்கு, ஐக்கும் எனக்கு தெரியும், நான் ஃபுல் கதை கேட்டுறேன் அப்படின்னாரு. கேட்டவொடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ டார்லிங். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு இவ்வளோ ஒரு பெரிய நிறைய நடிகர் பட்டாளத்தோடு நான் நடித்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸ்ரீதேவியா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 2-3 படம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சோம், பட் அவங்களோட டேட்ஸ் அவைலபிளாக இல்லை, அதனால் ஒர்க் பண்ணல. ஸோ அட்லீஸ்ட் எங்கள் ப்ரொடக்ஷனுக்கு டேட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் சூரியண்ணன், சூரியண்ணன் வந்து ஒரு இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான சூரியண்ணன் டெஃபினட்டாக பார்க்கலாம். நான் எல்லார் மாதிரியும் சொல்ல மாட்டேன் இந்த வித்தியாசமானன்னு, உண்மையிலே ரொம்ப வித்தியாசமான ஒரு சூரியண்ணன் இந்த படத்தில் பார்க்கலாம். அண்ட் இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனராக இருக்கும்ன்றதுல டவுட்டே இல்லை. என் ஃபேமிலி என்டர்டைனர் வேறு ஒரு ரூட்டில் இருக்கும், ஐக்கு அவரோட ஸ்டைலில் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தியேட்டரில் ஃபுல்லாக சிரித்து குழந்தைங்களோட ஒரு பேய் படம் பார்க்கலான்னா அது இந்த படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு, தேங்க்யூ ஐ. கொஞ்சம் பரவாயில்ல, சூப்பராக இருக்கு காமெடி. யாரோட காமெடி பிடிச்சிருக்கு? மொட்டராஜ் சூரியோட காமெடி, மொட்டராஜ் காமெடி, எல்லாம் மொட்டராஜ் அந்த தம்பி ராமையா சாங்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த ஒரு மியூசிக் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு படம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துடும். நம்ம ஷோவில் சங்கிலி புங்கிலி கதவை தவிர படத்தோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இதே போல் அடுத்த வாரம் வேற ஒரு சூப்பரான படத்தோட ரிவ்யூஸோட நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் கிரெகரி. First day, first show.